ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சக்தி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனா, எக்ஸசைஸ் 1.3 செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சம் எடுத்துனா ஏ மேட்ரிக்ஸ் அண்ட் பி மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் தி ப்ராடக்ட் ஆஃப் ஏபி அண்ட் பிஏ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஏபி ப்ரொடக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏபி ப்ரொடக்ட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஏ ஃபஸ்ட்டு -5, 1, 3, 7, 1, -5, 1, -1, 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பி மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 1, 2, 3, 2, 1, நெக்ஸ்ட் 2, 1, 3. ஓகேங்களா? ஸோ இது ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட் பண்ணால் 5 1 5 -5, 1 3 +3, 3 2 6. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் -5 × 1 -5, 1 2 2, 3 1 3 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5 2 10 -10 +1 +9. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7 1 7 +3 -10. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7 +2 -5. நெக்ஸ்ட்டு 7 2 14 +1 -15. ஸோ இது எப்படி வந்துச்சு நீங்கள் கை வச்சு போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1 1 1 -3 +1. நெக்ஸ்ட்டு 1 -2 +1. நெக்ஸ்ட் வரும் 2 -2 +3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். 5 -5 3 +6 9, 9 -5 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் -5 +2 3 2 0. ஓகே. நெக்ஸ்ட்டு 1 +9 10 -10 0. ஓகேங்களா? 7 +3 10 10 -10 0. நெக்ஸ்ட் 7 +2 9 9 -5 9 -5 4. ஓகேங்களா? 14 +1 15 15 -15 0. ஓகே. நெக்ஸ்ட் ஓகே 1 இங்கே 2 எப்படி இருந்துச்சுன்னா 1 2 2. அப்போ 1 +2 3 3 -3 0. ஓகே. 1 +1 2 2 -2 0. நெக்ஸ்ட் 2 -1 2 +3 5 5 -1 4. ஸோ இதில் என்ன காமனாக இருக்குன்னா 4 காமனாக இருக்குது. 4 காமனாக எடுத்து நம்மளுக்கு 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இது எப்படி சொல்லலாம், நம்ம என்ன சொல்லலாம், 4i சொல்ல முடியும். ஓகேங்களா? தேர்ஃபோர் ஏபி ஈக்குவல் 4i. நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணோம், பிஏ. ஸோ பிஏ ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ பிஏ, ஸோ பியோட மேட்ரிக்ஸ் என்னது, 1 1 2 3 2 1 2 1 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஏ மேட்ரிக்ஸ். ஏ மேட்ரிக்ஸ்னால் -5 1 3 7 1 -5. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 -1 1. ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்மளுக்கு சம்ஸ் நல்லா புரியும். 1 5 -5 +7 +2. 1 + 1 -2. 3 -5 +2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எப்படி வந்துச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுடைய சம்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? 3 + 5 = 15 -15 + 14 + 1. நெக்ஸ்ட்டு 3 + 2 - 1. நெக்ஸ்ட்டு 9 - 10 + 1. நெக்ஸ்ட்டு -10 + 7 + 3. ஓகே. நெக்ஸ்ட்டு 2 + 1 - 3. நெக்ஸ்ட்டு 6 - 5 + 3. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் பாருங்கள், -5 + 7 + 2 9 9 - 5 9 - 5 4. 1 + 1 2 2 - 2 0. 3 + 2 5 5 - 5 0. 14 + 1 15 15 - 15 0. 3 + 2 5 5 - 1 4. 9 + 1 10 10 - 10 0. 7 + 3 10 10 - 10 0. 2 + 1 3 3 - 3 0. 6 + 3 9 9 - 5 4. ஸோ இதில் என்ன இருக்குது, 4 காமனாக இருக்குது. அப்போ 4 காமனாக எடுத்தால் 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இது என்ன சொல்லலாம், 4i மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்மளுடைய கான்செப்ட் தெரியும், எக்ஸாம்பிள் செம்மில் நம்ம படிச்சிருப்போம். என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி ஈக்குவல் பிஏ ஈக்குவல் மாடலஸ் ஆஃப் 4i நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான்.
1 by 4 into A, okay, B equal B into 1 by 4 A equal I in kadaikum. Appo enna idu? Idu vidhu multiply panna I kadaikum appdin pathina. A inverse equal I na A inverse. Okay, adhe mari inga B inverse enna kadachina 1 divided by 4 A. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த சம்மில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், இது நல்லா நம்ம படிச்சுட்டாவே இந்த சம்ஸ் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட் இதே சம்மில் செகண்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க, சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் டூ இசட் ஈக்குவல் ஒன், நெக்ஸ்ட்டு 3x plus 2y plus z equals 7, next 2x plus y plus 3z equals 2. ஓகேங்களா, ஸோ இந்த சம்ஸில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம இன்வர்ஸ் மெத்தட்ஸில் கண்டுபிடி பார்க்க போகிறோம். ஸோ இன்வர்ஸ் மெத்தட் தான் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இன்வர்ஸ் மெத்தட் என்ன வரும் அந்த மாதிரி பார்க்க போகிறோம். 1 1 2, நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 3 2 1 3 2 1, இது வந்து z 2 இல்லை. ஓகேங்களா, அப்போ 3 2 1, நெக்ஸ்ட் என்ன வரும் 2 1 3. நெக்ஸ்ட் நம்மளுடைய அன்னோன் ஈக்குவேஷன் என்னது, ஸோ அன்னோன் ஈக்குவேஷன் எக்ஸ் ஒய் இசட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஆன்சர் 1 7 2. ஓகேங்களா, ஸோ இது ஏஎக்ஸ் ஈக்குவல் பிங்களா. ஓகேங்களா, ஸோ ஏ வந்து இது, பி வந்து இது, இசட் வந்து இது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஏ இன்வர்ஸ் ஆஃப் பின்னு வருமா. ஓகேங்களா, ஸோ இதோடைய மேட்ரிக்ஸ் பாருங்கள், லாஸ்ட் கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸோட நம்மளுக்கு ஒத்து வரும். ஓகேங்களா, ஸோ லாஸ்டாக 1 1 2. ஸோ 1 1 2 என்னது, 1 1 2 பி மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு 3 2 1 இருக்கு, 2 1 3 இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதோடைய இன்வர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by 4 ஏ. ஸோ ஏங்கிறது என்னது, இந்த மேட்ரிக்ஸ் தான் நம்மளுடைய ஏ மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஸோ அந்த மேட்ரிக்ஸ் நான் அப்படியே ரைட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல எப்படி வந்துச்சு நல்லா புரிஞ்சுங்க, இந்த இடத்துல ஏ மேட்ரிக்ஸ் வந்து இங்கே பியாக இருக்குது, இங்கே ஏயா இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்தமாரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும், 1 divided by 4 1 divided by 4. நெக்ஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, ஏ மேட்ரிக்ஸ் -5 1 3, நெக்ஸ்ட்டு 7 1 -5 1 -1 1. நெக்ஸ்ட் பி மேட்ரிக்ஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 7 2. ஓகேங்களா, ஸோ கன்சிடர் இந்த சம் மட்டும் பாருங்கள், நீங்கள் அந்த இது செகண்ட் ஸ்டெப் மட்டும் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சு காமிக்காங்க ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ இந்த ஆன்சர் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு ஆப்போசிட் என்ன இருந்துச்சு அந்த இடத்துல -5 1 3 இருந்துச்சு, அதை எடுத்து அப்ளை பண்ணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 by 4 -5 + 7 + 6, நெக்ஸ்ட்டு 7 + 7 - 10. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 1 - 7 + 2. ஸோ இது பண்ண வரும் 1 by 4. ஓகே, 7 + 6 13, 13 - 5 8. ஓகேங்களா, 7 + 7 14 14 - 10 14 - 10 4, 1 + 2 3 3 - 7 - 4. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணுறது எப்படி டிவைட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஈக்குவல் ஓகேங்களா 8 by 4 4 by 4 - 4 divided by 4. ஸோ கேன்சல் பண்ண முடிய ஆன்சர் என்ன வரும், 2 1 - 1. தேர்ஃபோர் எக்ஸோடைய வேல்யூ என்ன கிடைக்கும், எக்ஸ் ஈக்குவல் தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் 2 y = 1 z = -1. இஸ் த ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ கான்செப்ட் ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க, ஏபி பிஏ உடைய கான்செப்ட். ஓகேங்களா, ஏபி ஈக்குவல் பிஏ ஈக்குவல் சம் கான்ஸ்டன்ட் ஐ அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த கான்ஸ்டன்ட் இங்கே போட்டு அதோடைய ஏ மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே பி மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா ஏ மேட்ரிக்ஸ், அதை மாற்றி எழுதினாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் நல்லா பாருங்கள், கண்டிப்பாக புரியும்.